ஹாய், வேர்ல்டு இன்ஃபர்மேஷன் என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எலன் மஸ்கோட சைல்டுஹுட் ஜேர்னி, சக்ஸஸ், ஃபெயிலியர்னு நிறைய விஷயம் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்தார், அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ தடைகளை சந்தித்தார், அதை பற்றிலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ் தான் முதல் இடத்துல இருந்திருக்காரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவரை பின்னுக்கு தள்ளி எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காரு. அதை எப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். இவரோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்த கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவும் ஸ்பேஸ்எக்ஸும் தான். டெஸ்லாவில் இவருக்கு பார்த்தீங்கன்னா 21% ஷேர் இருக்கான். ஸ்பேஸ்எக்ஸில் இவருக்கு 50% ஷேர்ஸ் இருக்கான். இந்த கம்பெனிஸோட ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா எலான் மஸ்கோட சொத்து மதிப்பும் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. இதை கேட்குற அப்போலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கலாம், இன்னமும் இவர் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு ஈஸியாக வந்துட்டார் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவரோட லைஃப்பில் அவர் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகளை அவர் சந்திச்சிருக்காரு, நிறைய கஷ்டங்களையும் அவர் சந்திச்சிருக்காரு. அவரோட மூணு கம்பெனியும் கொலாப்ஸ் ஆனப்போ அவருக்கு பெரிய லாஸ் ஆகியிருக்கான். நிறைய பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற நிலமையில இருந்திருக்கு. டெஸ்லாவோட ஒரு பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணி அதிலேருந்து 1/3 ஆஃப் அ ஸ்டாஃபை டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. சோலார் சிட்டிலையும் பார்த்திங்கன்னா பெரிய லாஸ் ஆகியிருக்கு. ஃபண்ட் பண்ண பேங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பின்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவரோட பேங்க்கில் பார்த்திங்கன்னா 1 வீக்குக்கு போதுமான பணம் மட்டும்தான் அந்த டைமில் இருந்திருக்கு. அப்புறமா கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா 40 பில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவரோட ராஜ்யத்தை அவர் தக்க வச்சுக்க ட்ரை பண்ணாராம். இதுக்கப்புறமா கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் க்ளோஸ் பண்ணியிருந்தப்ப டெஸ்லா மட்டும் அவங்களோட கம்பெனியை ஓப்பன் பண்ணி அவங்களோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அப்போ எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போடுறாரு, நான் கம்பெனியில் தான் இருப்பேன், முடிஞ்சால் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நிறைய பேர் இந்த ட்வீட்டை பற்றியும் அவரை பற்றியும் ரொம்பவே தப்பாக பேசியிருக்காங்க. ஆனால் அவர் இதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படலையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்எக்ஸ். பொதுவாக ஒருத்தர் உலகத்தை மாற்ற போகிறேன்னு சொன்னால் எல்லோரும் அவங்கள முட்டாளன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சாதிச்சதுக்கப்புறம் தான் அவங்கள இன்டெலிஜென்ட், பிரில்லியன்னு புகழ்வாங்க. அதுபோல் தான் நம்ம எலான் மஸ்கையும் ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஹர்த் மாதிரி மாசியம் உருவாக்குறது முடியாத விஷயம்னு பல பேர் சொன்னப்போ என்னால் முடியும்னு எலான் மஸ்க் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஏர்த் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அழிய தான் போகுது. அப்போ நமக்கு வாழ்கிறதுக்கு இன்னொரு ஹேபிட்டேட் பிளானட் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாசை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏர்த் மாதிரி இருக்கிற நிறைய பிளானட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்ஸில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அதே அளவு வாட்டர் லெவல், அதே அளவு ஆக்சிஜன் இருக்கிற பிளானட்ஸ் நிறையவே இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட சோலார் சிஸ்டம்லேருந்து ரொம்பவே தள்ளி இருக்குது. அங்கே ட்ராவல் பண்ணணுன்னா லைட் இயர்ஸ் கிட்ட ஆகுமா, அது முடியாத விஷயன்றதுனால தான் இந்த மாசை செலக்ட் பண்ணியிருக்காங்க. மாசை நம்ம வாழ்கிற உலகத்தை போலவே மாற்றுறதுக்காக நம்ம எலான் மஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரே உருவாக்கி வச்சுருக்காராம். இந்த கம்பெனிலையும் பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்கு இந்த ஸ்பேஸ் எக்ஸ்லேயும். ஆனால் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லையா, தொடர்ந்து முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த கம்பெனியோட 4th லான்ச் ஆனது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அதனால் அவரோட பழைய ராஜ்யத்தை அவர் திருப்பி கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவரோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிருக்கு. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஃபெயிலியர்ஸ், கூட இருந்தவங்களே உங்களை நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நம்பலை, அப்போ எப்படி நீங்கள் இந்த முயற்சி விடணும்னு தோணலையா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்ன பதில்னா பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா எதனால் உங்களுக்கு விடணும்னு தோணலை அப்படின்னு கேட்டப்போ ஐ நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு பதிலை கொடுத்து அவர் முடிச்சிருக்காரு. அவர் வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர் விடாமுயற்சியோடு போராடி இந்த நிலைமைக்கு அவர் வந்திருக்காரு. இந்த ஸ்பேஸ்எக்ஸ் கம்பெனி மூலயமா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஷிப்னு ஒரு வெவிக்கலை லான்ச் பண்ண போகிறாங்களாம். இந்த ஸ்டார்ஷிப் மூலயமா பார்த்தீங்கன்னா 100 பேர் மாசுக்கு போக முடியுமா. இந்த ஸ்டார்ஷிப் பார்த்தீங்கன்னா ரீயூசபிளாக தான் இந்த வெவிக்கலை இன்வென்ட் பண்ணியிருக்காங்களாம். இந்த வெவிக்கல் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்து போச்சோ அதே இடத்துக்கு வந்து நிற்கிற மாதிரி இந்த வெவிக்கலை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெவிக்கலை உருவாக்குற செலவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான அளவு தான் ஆகுதான். இந்த வெவிக்கல் மூலயமா எர்த்துலேருந்து மாசுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 9 மந்த்ஸ் ஆகுதான். எலான் மஸ்க்
உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் முதல் இடத்தை பிடிக்க காரணமாக இருந்த ரெண்டு கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவும் ஸ்பேஸ்எக்ஸும் தானா. இந்த கம்பெனிஸோட ஸ்டாக் மார்க்கெட் லெவல் வளர வளர அவரோட சொத்து மதிப்பும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டே இருந்திருக்கு. எலான் மஸ்கோட சொத்து மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 194.8 பில்லியனா. ஜெஃப் பெசோஸோட சொத்து மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 186 பில்லியனா. 9.5 பில்லியன் பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸோட அதிகமான அளவு சொத்து எலான் மஸ்கிட்ட இருக்கான் இப்போது. எலான் மஸ்கோட சொத்து ஆரம்பத்திலிருந்து எப்படி முன்னேறிட்டு வந்திருக்கு அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். 2013 பார்த்தீங்கன்னா இவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 2.7 பில்லியனாக இருந்திருக்கு. அதாவது இந்திய மதிப்பு படி 15,000 கோடி இவரோட சொத்து மதிப்பாக இருந்திருக்கு. 2015 பார்த்தீங்கன்னா 12 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பு படி 75,000 கோடி இவரோட சொத்து மதிப்பாக இருந்திருக்கு. 2017 பார்த்தீங்கன்னா 15.6 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பு படி 100,000 கோடி அது வந்து இவரோட சொத்து மதிப்பாக இருந்திருக்கு. 2019 பார்த்தீங்கன்னா 22.3 பில்லியன் இவரோட சொத்து மதிப்பாக இருந்திருக்கு. இந்திய மதிப்பு படி பார்த்திங்கன்னா 1.5 லேக்ஸ் க்ரோர்ஸ் பார்த்திங்கன்னா இவரோட சொத்து மதிப்பாக இருந்திருக்கு. 2020 பார்த்தீங்கன்னா 24.6 பில்லியன் பார்த்திங்கன்னா இவரோட சொத்து மதிப்பாக இருந்திருக்கு. இந்திய மதிப்பு படி பார்த்திங்கன்னா 1.85 லட்சம் கோடி இவரோட சொத்து மதிப்பாக இருந்திருக்கு. 2021 பார்த்தீங்கன்னா 194.8 பில்லியன் இவரோட சொத்து மதிப்பாக இப்போ இருக்குது. அது இந்திய மதிப்பு படி பார்த்தீங்கன்னா 15.3 லட்சம் கோடி வந்து இந்திய மதிப்பு படி அவரோட சொத்து இருக்குது. இவர் இந்த ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. போரிங் கம்பெனி, நியூரால்லிங்க், ஓப்பன் ஏஐ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்லூப். ஹைப்பர்லூப் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் மக்களை லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு 35 மினிட்ஸில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கான்செப்டை உருவாக்கியிருக்காரு. இதோட எஸ்டிமேஷன் காஸ்ட் பார்த்திங்கன்னா 6 பில்லியன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. எஜுகேஷன்லையும் இவர் சும்மா இல்லாமல் ஒரு ஸ்கூலும் ரன் பண்ணிட்டு வராரு. அது பார்த்திங்கன்னா அவரோட சன்னுக்கும் ஸ்பேஸ் எக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட பசங்களுக்காகவும் இந்த ஸ்கூலை ரன் பண்ணிட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோடிங், ஏஐ, அப்புறம் ரோபோட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ்னு நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. இவர் ஆரம்பித்த எல்லா விஷயமே முடியாததாக இருந்தாலும் ஆனால் அவர் எல்லாமே முடியும்னு சாத்தியமாக்கி பல விஷயங்களை காட்டியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரும் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஒரு ரூம் சைஸ் அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ மாடுலேஷன் ஆகி சின்னதாகி நம்ம கையில் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதே போலவே இவர் எடுக்கிற விஷயங்கள் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாமளும் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை முயற்சி பண்ணி அது வரலன்னு நம்ம விட்டுருப்போம். இவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் எக்ஸ்லேயும் சரி டெஸ்லாலேயும் நிறைய தடைகள் வந்தும் அவர் அந்த முயற்சியை விடாமல் தொடர்ந்து போராடி அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இந்த முதல் இடத்துக்கு வந்திருக்காரு. பல பேர் அவரை நம்பாதப்போ கூட அவர் ஐ நெவர் கிவ் அப்ன்ற வார்த்தையை சொல்லி அவர் நெவர் கிவ் அப்னு டில் திஸ் டேட் வரைக்கும் ப்ரூவ் பண்ணி அவரோட வாழ்க்கையில் அவர் சாதிச்சிட்ருக்காரு. அதே போல் நாமளும் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சாதிக்கணும், பல விஷயங்களை சாதிக்கணுன்றத என்னோட ஆசையாக இருக்குது. நீங்களும் அதே போல் எய்ம் பண்ணுங்கள். எலான் மஸ்க் போல் வாழணும்னு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நாமளும் கண்டிப்பாக ஒரு நாள் சாதிப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.